ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ கிச்சன் வ்ளாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேன், நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மரை பாதி ஓட்டியாச்சு, இன்னும் மீதியை ஓட்டணும். ஸோ அதுக்குள்ள நம்ம சில விஷயங்களையும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போது வேப்பம்பூ சீசன், அதில் நான் ஒரு வடாகம் போட்டிருக்கிறேன். இந்த வடாகத்தை பார்த்திங்கன்னா நம்ம தயிர் சாதம், அப்புறம் சாம்பார் சாதம், ரசம் சாதம், இதுக்கு வந்து பொறிச்சு சாப்பிடலாம். இது உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்து. ரெண்டாவது இந்த பித்தம், குமட்டல், வாந்தி, அப்புறம் பார்த்திங்கன்னா பசியின்மை, இதெல்லாம் பசி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு, அவங்கெல்லாம் இந்த வேப்பம்பூவில் இந்த மாதிரி வடாகம், ரசம் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் எல்லாம் இல்லாமல் இருக்கும். ஸோ இதோட ஃபுல் ஹெல்த் பெனிஃபிட்டையும் நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போது நம்ம இந்த வடாகத்தை வெயில் நேரத்தில் நல்லா செஞ்சு காய வச்சுக்கலாம். இப்போ வேப்பம்பூ எல்லா இடத்துலையுமே ஆன்லைனில் கிடைக்கிது, அதனால் நீங்களே வாங்கி அதை பயன்பெறுங்க. இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இது நான் வேப்பம்பூ எனக்கு தேவையான அளவு எடுத்துருக்கிறேன். சுத்தமாக கல் நீக்கி மண் எதுவும் இல்லாத ஒரு வேப்பம்பூ தாங்க. நீங்கள் வாங்கும்போது அதை பார்த்து வாங்குங்க. ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்கக்கிட்ட சொல்லி வாங்குங்க, அப்போ கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுப்பாங்க. இல்லைனா சில பேர் மண்ணும் கல்லுமாக சேர்த்து அனுப்பி விட்ருவாங்க. ஸோ இதை அந்த மாதிரி க்ளீன் பண்ண ஒரு வேப்பம்பூ தாங்க. இப்போ தான் வேப்பம்பூக்கு சீசன், அதனால் நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா நாட்டு மருந்து கடையில் இந்த வேப்பம்பூ கிடைக்கும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் சும்மா ஒரே ஒரு கைப்பிடி வந்து உளுந்து ஊற போட்டிருக்கேன். அரை கிலோ, அதாவது ஒரு கால் கிலோ வேப்பம்பூ எடுத்திருக்கேன், அதுக்கு ஒரு கைப்பிடி உளுந்து எடுத்திருக்கேன். அப்புறம் ஜீரகம், காஞ்ச மிளகாய், பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு எடுத்திருக்கிறேங்க. இவ்வளோ தான் இது வடாகத்துக்கு. சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. டேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஆனால் சாப்பிட நமக்கு பிடிக்கும். ரெண்டாவது வயிற்றில் இருக்க பூச்சிகளெல்லாம் வந்து நமக்கு கிளியர் ஆகிடும், அதனால் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. மோரோவர் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே ஹெல்த்து. ஸோ அவங்களும் எடுத்துக்கலாம். இது எந்த வயசுக்காரங்களும் சாப்பிட்லாங்க, பிரச்சனையே கிடையாது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், இது வேப்பம்பூவை நல்லா தண்ணியில் அலசுனா அந்த மண் என்ன ஆகும்னா, வேப்பம்பூ மேலே மிதக்கும், மண்ணும் கல்லோ இருந்தால் அடியில் அந்த தண்ணியில் வந்து தங்கிடும். ஸோ நீங்கள் நல்லா அலசிட்டு மேலாக்க என்ன பண்ணுங்கள், அந்த பூவை இதை புழிஞ்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் இருக்கணும். ஸோ நல்லா அலசிட்டு ஒரு ரெண்டு தண்ணி, மூணு தண்ணி அலசிக்கோங்க. அலசினிங்கன்னா அடியில் வந்து அந்த மண் தங்கிடும். வேப்பம்பூவை தனியாக மேலாக்க எடுத்து நம்ம வடிகட்டி வச்சுக்கணும். பாருங்கள், இப்போது அந்த மண் கல் ஏதாவது இருந்தால் அடியில் தங்கிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க வேப்பம்பூவை. இது நல்லா காஞ்ச வேப்பம்பூங்க. ஸோ உளுந்து மிக்சியில் நம்ம அரைச்சிக்கலாம். எதுக்குன்னா இந்த வேப்பம்பூவை அது உருண்டை பிடிக்கும்போது பிடிக்கணுன்றதுக்காக நம்ம உளுந்து சேர்க்குறோம். அதனால் சும்மா ஒரு கைப்பிடி உளுந்து சேர்த்தா போகிறோம். பார்த்திங்கன்னா உளுந்து, அப்புறம் காஞ்ச மிளகாய், இதை போட்டு நம்ம அரைச்சிக்கணும். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நம்ம எப்படி சொல்கிறது, இட்லி மாவுக்கு உளுந்து அரைப்போம் இல்லையா, அந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க தண்ணி ஊட்டி இந்த மாதிரி. ஓகேவா? உங்களுக்கு காரம் வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் இந்த அரைச்ச உளுந்து, இது கூட சீரகம், பெருஞ்சீரகம், உப்பு, கருவேப்பிலை அண்ட் இந்த வேப்பம்பூ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணுங்க. ஸோ இது நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ. சும்மா இந்த உளுந்து எதுக்குன்னா, நம்ம அந்த உருண்டை தட்டுறதுக்கு அது பைண்ட் ஆகணும், இல்லைன்னா பூ வந்து உதிரியாக போயிடும். அதுக்காக தான் இந்த உளுந்து நம்ம அந்த பைண்டுக்காக தான் சேர்க்கறது. இதை மாதிரி வாழைப்பூவில் கூட செய்யலாங்க. வாழைப்பூ நிறைய இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு காய போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தேவைப்படும்போது அதை வத்தலாக பொறிச்சு சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட இப்போது நம்மளோட அந்த தண்ணி வடித்து வச்சுருக்க வேப்பம்பூவை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறிக்கோங்க. அதாவது கசப்பெல்லாம் இருக்காதுங்க இந்த பூ. அதாவது எப்படி சொல்கிறது, துவர்ப்பும் இருக்காது. சாப்பிடணும்னு தோணும், ஆனால் சாப்பிடவும் பிடிக்கும். அது இன்னும் சாப்பிடணும்னு இப்படி இது பண்ணிகிட்டே இருக்கும். நல்லாயிருக்கும் அது டேஸ்ட்டு. ஒரு வாட்டி நீங்களும் வேப்பம்பூ கிடச்சதுன்னா செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டியாக தட்டை மாதிரி தட்டிக்கணும். எல்லாத்தையுமே அழகாக ஒரு பிளேட்டில், ஒரு தாம்பாளத்தட்டிலையோ இல்லை ஒரு முரத்துலேயோ, இல்லை உங்கள் வீட்டில் டஸ்ட் வராதுன்ற இடமா இருந்தால் துணியை விரித்து அதில் அழகாக தட்டிக்கோங்க. உங்களுக்கு தான் தெரியும், நம்ம மாடியில் சுத்தமாக துணி விரித்து காய போடுற அளவுக்கெல்லாம் இடம் கிடையாது. அதனால் நான் தாம்பாளத்தட்டில் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி வடாகத்தை தட்டி வச்சுருக்கிறேன்.
ஸோ ரொம்ப கனமாக தட்டாமல் நல்லா வடைக்கு தட்டுற மாதிரி மெலிசாக தட்டணுங்க. இந்த இதுக்கு தட்ட கீரை வடைக்கெல்லாம் தட்டுவாங்க தெரியுமா மெலிசா, அதை மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. ஸோ உப்பெல்லாம் தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தட்டி அழகாக நல்லா வெயிலில் காய வச்சிங்கன்னா மூணே நாள் தாங்க நல்லா வடாகும், சூப்பராக காஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூஸ் பண்ணலாம், பொறிச்சு சாப்பிடலாம். இது நான் மூணு நாளில் காய வச்சு எடுத்துருக்கிறேன். உளுந்து நிறைய சேர்க்கக்கூடாதுங்க, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. தேவையான அளவு நான் தாம்பாளத்தட்டில் வச்சு இந்த மாதிரி ஒரு வெள்ளை வேட்டி போட்டு மூடி இருக்கிறேன். ஏன்னா டஸ்ட் படாமல் இருக்கணுன்றதுக்காக, சாப்பிட்ற பொருள் இல்லையா, மண் சின்ன சின்ன குட்டி குட்டி தூள் மண்ணெல்லாம் பறந்துடும் காற்றுக்கு, அதுக்காக நான் இதை போட்டு மூடி இருக்கிறேன். ஸோ இப்போ மறுநாள் ஆச்சு, நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க. இது நம்ம பாட்டிலில் முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த வத்தல் செஞ்சாலுமே கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அது ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும், ரெண்டாவது நமுத்து போகாமல் இருக்குங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்டும் லைக்கும் எனக்கு ரொம்பவே முக்கியங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா, உங்கள் என்கரேஜ்மெண்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நீங்கள் இந்த இதில் என்ன மருத்துவ பயன் இருக்குதுன்றதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, இந்த நாள் இனிய நாளாகாமையே இறைவனிடம் உங்களுக்காக வேண்டுகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர். வெயிலுக்கு சேஃபாக இருங்க, நிறைய தண்ணி குடிங்க, குடை எடுத்துகிட்டு போங்க, தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போங்க, நிறைய பழங்கள் சாப்பிடுங்க, சீசனல் ஃப்ரூட் சாப்பிடுங்க. ஓகேவா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல பொருட்களை செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ வெரி மச்.